சென்னையில் மேலும் 8 அரசு மருத்துவமனைகளில் புறக்காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதையடுத்து புறக்காவல் நிலையங்கள் இல்லாமல் இருந்த 8 அரசு மருத்துவமனைகளில் புறக்காவல் நிலையங்களை சென்னை காவல்துறை தொடங்கியுள்ளது. அதன்படி எழும்பூர், சைதாப்பேட்டை, அடையாறு, காந்திநகர், அரும்பாக்கம், கே கே நகர், அமைந்தக்கரை, பெரியார் நகர் ஆகிய இடங்களில் உள்ள 8 அரசு மருத்துவமனைகளில் புறக்காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனை, தண்டையார்பேட்டை, திருவல்லிக்கேணி, எழும்பூர், ராயப்பேட்டை, கீழ்ப்பாக்கம், அயனாவரம் ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தலா 90க்கும் மேற்பட்ட காவலர்களுடன் காவல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.